தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி ராஞ்சியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி தென்னாப்பிரிக்கா அணி 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 278 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 279 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி விளையாடியது. தொடக்க ஆட்டக்காரர்களாக ஷிக்கர் தவானும் சுப்மன் கில்லும் களமிறங்கினர். தவான் 13 ரன்களும் சுப்மன் கில் 28 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். அடுத்ததாக இஷான் கிஷன் ஸ்ரேயாஸ் ஐயரும் ஜோடி சேர்ந்தனர். இஷான் கிஷன் சதமடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 93 ரன்களில் ஆட்டமிழந்தார். ஆனாலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்ரேயஸ் ஐயர் சதமடித்து 113 ரன்னுடன் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றார். அவருடன் இணைந்த சஞ்சு சாம்சன் தனது பங்குக்கு 30 ரன்கள் எடுத்தார். இறுதியில் இந்திய அணி 45.5 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இலக்கை கடந்து வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 1-1 என்ற கணக்கில் தொடரை சமன் செய்தது. தொடர் யாருக்கு என்பதை தீர்மானிக்கும் கடைசி ஒருநாள் போட்டி டெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது.